தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் அடுத்த முதல்வர் என்றும் அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் என்றும் பரபரப்பாக பேசப்படும் சசிகலா பிறந்தது தீவிரமான திமுக குடும்பத்தில். அவரது திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்தவர் திமுக தலைவர் கருணாநிதி. உடன்பிறவா சகோதரி என்று ஜெயலலிதாவை அறிவித்த சசிகலாவிற்கும் ஜெயலலிதாவிற்கும் நட்பு ஏற்பட காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய சுவாமியின் மனைவி சந்திரலேகா என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஆம், அதுதான் உண்மை. சந்திரலேகா அப்போது கடலூர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி கொண்டிருந்தார். அங்கு சசிகலாவின் கணவர் நடராஜன் கலெக்டரின் PROவாக பணிபுரிந்தார். சந்திரலேகாவின் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாகவும் திகழ்ந்தார். இந்நிலையில் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதியின் பிரச்சாரங்களை சமாளிக்கும் வகையில் தனது கட்சியில் மக்களை கவரக்கூடிய நட்சத்திர பேச்சாளரை உருவாக்க எண்ணிய அன்றைய முதல்வர் MGR 1983 ஜெயலலிதாவை அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார். MGR மூலம் ஜெயலலிதாவிற்கு சந்திரலேகாவின் அறிமுகம் கிடைத்தது. அறிமுகம் வெகு விரைவில் நெருங்கிய நட்பானது. ஓய்வு நேரங்களில் ஆங்கில படங்கள் மற்றும் உலக தலைவர்களின் ஆங்கில உரைகள் கொண்ட வீடியோ கேசட் பார்ப்பது ஜெயலலிதாவின் பிடித்தமான பொழுதுபோக்கு. அப்போது சசிகலா தனது தம்பி திவாகரனுடன் சேர்ந்து வீடியோ கேசட் கடை நடத்தி வந்தார். இது பற்றி நடராஜன் பேச்சுவாக்கில் சந்திரலேகாவிடம் தெரிவித்தார். ஜெயலலிதாவின் பொழுதுபோக்கை அறிந்திருந்த சந்திரலேகா அவரை பார்க்க செல்லும் போது பல ஆங்கில வீடியோ கேசட்களை சசிகலா கடையில் இருந்து வாங்கி செல்வார். வீடியோ கேசட்கள் பிரபலமாகாத அக்காலத்தில் உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு வீடியோ கேசட்கள் கிடைக்கிறது என்று சந்திரலேகாவிடம் ஆச்சரியத்துடன் கேட்டார் ஜெயலலிதா. சந்திரலேகாவும் சசிகலாவின் வீடியோ கேசட் கடை பற்றி கூறி சசிகலாவை நேரடியாக அறிமுகம் செய்தார். இதுவே ஜெயலலிதா சசிகலாவின் நட்பிற்கு புள்ளையார் சொலியாக அமைந்தது. அதன் பின்னர் சசிகலாவே நேரடியாக ஜெயலலிதா விருப்பப்படும் வீடியோ கேசட்களை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க ஆரம்பித்தார். ஜெயலலிதா சந்திரலேகாவின் நட்பு குறைய ஆரம்பித்தது. ஜெயலலிதா சசிகலாவின் நட்பு வளர ஆரம்பித்தது. இந்த நிலையில் 1987 MGR மறைந்தார். அந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக நின்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் MGRின் துக்கத்தில் அவரது தலைமாட்டுக்கு அருகே ஜெயலலிதாவை நிறுத்தி வைத்ததுடன் அவருக்கு பாதுகாப்பாக மன்னார்குடி ஆட்களையும் நிற்க வைத்து உதவி புரிந்தார் சசிகலா. MGR மறைவிற்கு பின்னர் அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று இரண்டாக உடைந்தது. ஜெயலலிதாவிற்கு அரசியல் ரீதியாக திருநாவுக்கரசர், KKSSR, பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் உறுதுணையாக இருந்தனர். தனிப்பட்ட முறையில் சசிகலா அவருக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்து வந்தார். மன்னார்குடியைச் சேர்ந்த தனது ஆட்களை நியமித்து ஜெயலலிதாவை தொடர்ந்து பாதுகாத்தும் வந்தார் சசிகலா. 1988 முதல் நிரந்தரமாக ஜெயலலிதாவின் போயஸ் தோட்டத்து வீட்டிலேயே குடியேறினார். நட்பிற்காக தனது கணவர் நடராஜனை பிரிந்து ஜெயலலிதாவுடனேயே வாழ்ந்து வந்தார். ஒரு சில குடும்ப நிகழ்ச்சிகளை தவிர சசிகலாவும் நடராஜனும் சந்தித்து கொண்டதில்லை. அவ்வப்போது சசிகலாவை பிரிந்து விட்டதாகவும் கட்சியை விட்டு நீக்கிவிட்டதாகவும் அறிவிக்கும் ஜெயலலிதா தனது கடைசி காலம் வரையிலும் சசிகலாவை தன்னுடனேயே வைத்திருந்தார். சசிகலா குடும்பத்தினரால் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளானார் ஜெயலலிதா. இருந்தும் அது இவர்களது 28 ஆண்டு கால நட்பை பாதிக்கவில்லை.